இது 12th மேலே பண்ண ட்ரேடோட லிஸ்ட்டு. இந்த ட்ரேடு வந்து காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நிறைய ட்ரேட் பண்ணேன். ஈக்விட்டியும் பண்ணேன், ஆப்ஷன்ஸ்லேயும் பண்ணேன், ஃபியூச்சர்ஸில் கூட ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இன்ஷியலாக போட்டோடனே ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே வந்துட்டு எனக்கு ஒரு 1500 லாஸ் வந்துச்சு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு திரும்ப ஒரு ட்ரேட் போட்டேன். போட்டு அது 1600 வந்துச்சு. நான் டார்கெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால இன்னொரு ட்ரேட் போட்டேன் பேங்க் நிஃப்டிலேயும், அது எனக்கு லாஸை கொண்டு வந்துச்சு. திரும்ப இன்னொரு ட்ரேட் ஃப்யூச்சரில் போட்டேன், அது ஒரு ப்ராஃபிட் கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 7000 ப்ராஃபிட்டில் இருந்தேன். லாஸ்னால திரும்ப திரும்ப இறங்கி இறங்கி -4300 வந்துட்டேன். ஸோ இட் மீன்ஸ் நான் அந்த 7000 இழந்து அதுக்கப்புறம் இன்னொரு 4000 இழந்திருக்கேன். இதுக்கு என்ன காரணம்னா, ப்ராப்பராக வந்துட்டு மேனேஜ் பண்ணல. இவ்வளோ தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட்டுக்காக ஒர்க் பண்ணல. ஸோ அதனால தான் இந்த லாஸ். இட் மீன்ஸ் நான் கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு கெஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது பொறுமையாக இருந்திருந்தேன் அப்படின்னா, இல்லை இந்த ப்ராஃபிட்டே போதும், 1600 இன்றைக்கி போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. லாஸுக்கு ரீசன் வந்துட்டு அந்த மினிமம் ப்ராஃபிட்டே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில். ரெண்டாவது வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ். இதுக்கு நான் கமிஷனே வந்துட்டு கிட்டத்தட்ட இத்தனை ட்ரேடுக்கு அதிக ஒரு 1000 ரூபா 1500 ரூபா போயிடும். ஸோ ப்ரீ லாஸ் தான். இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூட்ரல் நிற்கிறேன். ப்ராஃபிட் பண்ணதெல்லாம் போக இப்போ நியூட்ரல் வந்துருச்சு. எல்லா ப்ராஃபிட்டையும் ஒரே நாள் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ பார்ப்போம் அடுத்தது என்ன பண்ணுறேன். இந்த வாரத்தில் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம்.